அண்ணனோட இந்த நடப்பயணத்துக்கு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவைய தப்பா சொல்லிட்டாங்க, அது டொட்டோடா இல்லை, டொயின் 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 டொயின், மூடே நல்லா தொங்கிருச்சா, முழுசாக தொங்கிருச்சா. இது நான் சொல்லலப்பா, அந்த ஆடியன்ஸே அவங்க ஆளுங்க தான், அவங்க தான் அதை எடுத்து வந்து சொன்னாங்க. ஏவா, இந்தியா இது வரைக்கும் எத்தனையோ பேர் நடப்பயணம் நடந்து பார்த்துருக்குப்பா, ஆனால் இப்படி ஒரு நடப்பயணத்தை இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் எவனும் நடக்க முடியாது. உங்கள் ஆளுங்களே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்களா? காந்தியில் ஆரம்பித்து, கலைஞரில் ஆரம்பித்து, ஐயா வைகோவில் ஆரம்பித்து, இப்போ ஐயா ராகுல் காந்தி இந்த வயசுல விடுக்கு விடுக்குன்னு போனா அப்படியே. ஆனால் அவரையெல்லாம் நீ மிஞ்சிட்ட, இவ்வளவு பேரையும் நீ மிஞ்சிட்டேன்றாங்கன்னு, அந்த அளவுக்கு ஒரு பெருமை. நீ நடந்ததில் மேலிடம் ஆடி போயிடுச்சா, அசந்து போயிடுச்சா, அந்த அளவுக்கு இருக்குது. இதுலேயும் அடா ஃப்ராடு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்களா? இன்னங்கடா ஃப்ராடு, ஒரே ஃப்ராடு கூட்டமாக இருக்குது. இது வரைக்கும் வெளியில் தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வீடியோ போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அண்ணனோட சிறப்பு தரிசனங்கள் நிறையா. அண்ணன் சொன்னது என்ன, அண்ணன் செய்கிறது என்ன, இப்படி நடந்தேன்னு வச்சுக்க, ஏன் 24 எலெக்ஷனுக்கு நீ வந்து சேர மாட்டேன், இன்னும் 20 வருஷம் கழித்து தான் வந்து சேருவேன், அது கேட்டில் வர மாட்டேன். அப்போ வந்து ஐயா ஜெயிச்சிட்டாரா, என் பையனை நல்லா இருந்துச்சு. இந்த இவர் முத்து படத்தில் ரஜினி வருவார்ல, அந்த ரேஞ்சில் தான் நீ வரணும். அந்த அளவுக்கு அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அப்படி அண்ணன் என்ன பண்ணார் பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம், இது மதியம் தர்பா, நான் கூத்தடி கோபி. தமிழ்நாட்டில் அண்ணனோட நடப்பயணம் தட்டி தாமரையை தூக்கி மேலே கொண்டாந்து வச்சிடும் அப்படின்னு மேலே இருக்கிறவங்க முழுசாக நம்பினாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடியிலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, தம்பி போயிடு, அந்த சவுண்டு வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் வந்து இவங்க சவுண்ட் ப்ரூஃப் போட்டு எல்லையை தாண்டாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அண்ணன் கடைசி வரைக்கும் என்ன சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தார்னா, நான் போகிறேன், நீ பின்னாடியே வார, நேராக கோட்டையில் போய் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், இடையில எங்கேயும் இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். அங்கேருந்து அவங்க அந்த இதையெல்லாம் அக்ரிமெண்ட்டை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கார் அண்ணன். அண்ணனை இவங்க முழுசாக நம்பினாங்க, ஏன்னா இது முழுசாக நம்பி நம்பி தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம், அதான் இந்த நடைப்பயணத்தில் உண்மையிலேயே அதிகபட்ச பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, திமுகவுக்கு 5-10%. உண்மையிலே வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி இப்போது பாமக இருக்குது, அதிமுக இருக்குது, எவ்வளவோ இருக்குது, அத்தனை பேருக்குமே வந்து 5-5-10. இந்த பேலன்ஸ் எல்லாம் இப்போ ஒத்து மொத்தமாக சேர்த்தா 30% வாக்கு அண்ணன் வந்து பிரிச்சிருவார். இது 70% வாக்கு பிஜேபிக்கு தான் போகுது, புரிஞ்சுப்பாங்க. இந்த பயணம் முடியலப்போ மொத்தமாக முடிஞ்சிடும், சோழியை முடிச்சிருவாங்க. அண்ணன் என்ன சொல்லி ஆரம்பித்தார்னா, இத்தனை நாள் நடப்பயணம், இத்தனை நாள் நடப்பயணத்தில் நான் இவ்வளோ நாள் நடக்க போகிறேன், அதை வெறும் கால்நடையாக நான் வந்து உங்களை வந்து பார்த்து உங்களோட கவலைகளை நான் கண்ணை அந்த இது எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு உடனே மேலே உடனுக்குடனே அத்தனையும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், வாஷ் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் கிளம்புனது. அதில் அண்ணன் முதல் நாள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 6 மணி ஆச்சு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அந்த கூட்டமெல்லாம் போய் ஐயா வந்து அமித்ஷா வந்து அண்ணன் கூட நடக்க ஆரம்பித்தாப்புல, அது ஒரு 1.5 கிலோமீட்டர். ஐயா ஓகே, அமித்ஷாவை பார்த்துட்டு ஓகே 1.5 கிலோமீட்டர் அதோட முடிச்சுக்கலாம், டன். அது முதல் நாள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து அடுத்த நாள் அண்ணன் இங்கே நடக்க ஆரம்பித்தார்னா, அண்ணனை இடையில செங்கலை வச்சு இந்த லாரி டயர்லாம் மலையிலேருந்து உருண்டு போகிறப்ப கீழே வைப்பான் இல்லை, அந்த மாதிரி அண்ணனை வந்து எதையாவது வச்சு தடுக்கணும், ஃபோர்ஸை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு 30 பல்கான ஆளுகளை வச்சு அண்ணனை முட்டு கொடுக்கணும். ஆனால் அத்தனை பேரையும் மீறி கூட அண்ணன் நடந்து போகப்படையில, அண்ணனோட இள வயசு இளஞ்சிங்கம் இல்லையா, அது வந்து அண்ணன் யாராலையும் தடுக்க முடியாது, பாஞ்சு போவாப்பில், அண்ணன் ஸ்பீடுக்கு எத்தனை பேரால் நடக்க முடியும் அப்படின்னு எல்லோரும் பயங்கரமாக இங்கேயிருந்து பேத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் என்னாச்சு, ஐயா ஓட சில பல மீட்டிங்கை முடிச்சுவிட்டு ஐயா ஹெலிகாப்டரில் போனதுக்கப்புறம் அண்ணன் இப்போ இறங்குவார் பாடுறா அப்படின்னாங்க. அந்த பக்கம் போய் மீனவர்களோடு பேசிக்கிட்டு இருந்தார், சரி இப்போ இறங்கிடுவாரா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் லஞ்சுக்கு போயிட்டாப்புல, இப்போ பாடுறா அப்படின்னாங்க. சாயங்காலமாக எந்திரிச்சு சரிக்கணும் இல்லையா, ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்காப்புல,
ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன், இன்றைய நடைப்பயணம் இனிதே முடிஞ்சது சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, மூணாவது நாளில் முதுகுளத்து பரமக்குடி அந்த சைடில், சரி இன்றைக்காவது அண்ணே வந்து நடப்பார் அண்ணே. ஏன்னா வெளியில் வீடியோவில் காமிக்கிறப்போ என்ன காமிக்கிறாங்க அப்புடின்னா, அண்ணன் சட்டையை அப்படியே புளியலாம். அனையும் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் பஸ்லேருந்து இறங்கினோன்னு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஆள் அறவரமே இல்லாமல் இருந்திருக்கான். திடீர்னு பார்த்தா அத்தனை பேர் ஒன்று கூடிடுவாங்க. அண்ணனுக்கு மயக்கமாக வருது, அண்ணனுக்கு கை இழுக்குது, கால் இழுக்குது, அண்ணன் உங்களுக்காக எவ்வளோ மங்களாக தெரியுது, யார் முன்னாடி நிற்கிறானே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரத்தில் கொண்டு போய் யாரும் கையில் புள்ளே இல்லையே கொடுத்துடாதே, பேர் வைக்க சொல்லி மாற்றி ஈதி வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சது பட் இருந்தாலும் தெளிவாக இல்லை, எனக்கு ஒரே டிசினஸாக இருக்குது, எனக்கு மயக்கம் வருது சொல்லுவாங்க. ஏன்னா தள்ளாடினார் அண்ணாமலை போட்டான் இல்லை, போட்டாரோ, அதாவது போட்டாரானா நீங்கள் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. அதாவது யாரோ அதாவது பசியில் நிறைய சாப்பாடு போட்டாரோ தின்னுட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நடப்பார்னு பார்த்தா மூணாவது நாள் மொத்தமாகவே 3 கிலோமீட்டர் தான் நடந்திருக்காரா. இதுவரை முழுசாக அந்த 3 நாளில் 10 கிலோமீட்டர் தான் இல்லையா, முழுசாக 3 நாள். அதிலே ஒரு நடைப்பயணம்னா, நடைப்பயணத்தை மற்ற அரசியல்வாதிகளை விட்டுருக்கேன், ஜென்ரலாக ஒரு நடைப்பயணம். இப்போ நான்லாம் கோயிலுக்கு நடந்து போயிருக்கேன், நான் நடந்து போயிருக்கேன், தாராளமாக நடந்து போயிருக்கேன். எத்தனையோ பேர் இப்போ மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க, பழனிக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, திருத்தணிக்கு போகிறாங்க. ஏன் இங்கேருந்து சில பேர் காசு இல்லாமல் எத்தனையோ பேர் நடந்து போகிறான், அதையெல்லாம் விட்டுருக்கேன். அண்ணன் அப்படி நடந்து போகிறப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு விடிய காலில் ஆரம்பிப்பாங்க, ஒரு 4-5 மணிக்கு ஆரம்பிப்பான், ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. 5 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா உச்சி பொழுது வரையும் போவாங்க. இடையில வந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி உட்காருவாங்க, உட்காந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் மறு அலுப்பு தட்டிடும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், எந்திரிச்சு நடக்க முடியாது, அந்த சோம்பேறித்தனம் உள்ளே ஓட்டிங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, புறுபுறுப்புறுப்புறு நடக்க உச்சி பொழுது ஒரு 12-1 மணி வரையும் காலு கீழே வைக்க முடியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டுட்டு உடனே மத்தியானம் நடக்க மாட்டாங்க, வெயில் கொஞ்சம் தாளட்டும், அந்த வெயிலில் நினச்சா ஒட்டு மொத்த எனர்ஜியும் வந்து பயங்கரமாக உள்ளே இழுத்துடும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களால் போக முடியாது. அதனால் வெயில் தாளட்டும், சாயங்காலம் ஒரு 4 மணி அப்படியே கொஞ்சம் சாஞ்சதுக்கப்புறம், அந்த பொழுது சாஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 9 மணி வரையும் நடப்பாங்க. இடையில டீ சாப்பிட நிற்கிறது அது இது எல்லாம் ஓகே, இந்த இது பாத்ரூம் போகிறது அது இது அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு 9:30 ஸ்டாப் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 கிலோமீட்டர் நடப்பாங்க சாதாரணமாக. அதை சாமியை பார்க்க போகிறாங்க, சாமியை நம்ம எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம், நாம் போய் எப்படி கும்பிட்டாலும் சாமி நம்மளை பார்க்கும். ஆனால் இந்த நடைப்பயணம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப தாண்டி அந்த பக்கம், இது வேறு டைமென்ஷனில். அண்ணன் லாங்குவேஜில் சொல்லப்போனால் ஒரு விதமான மாற்றம் இது. அண்ணன் நியாயமாக எப்படி தெரியுமா நடந்திருக்கணும், போகிற வழியில எல்லாம் ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நின்றுட்டு கை காமிச்சிட்டு என்ன பிரச்சனை கேட்டு அப்படியே போயினே இருக்கணும். நடக்க ஆரம்பித்தாருன்னா பின்னாடி, அதாவது அண்ணனுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரணும், அந்த அளவுக்கு நடக்கணும். ஆனால் அண்ணன் நடக்கிறது என்ன தெரியுமா, இதுவரைக்கும் நடந்தது ஆ கூட மொத்தமாக பஸ்ஸில் ஏற்படுத்துக்கிறாங்களா, இறங்கவே இல்லையா கீழே, ஐயோ சுடுது, என்னப்பா வெயில் அடிக்குது, இதில் நான் நடக்கணுமா, ஏன்னா ஒரு பேச்சுக்கு நான் நடக்கிறேன்னு சொன்னால் கூட இருக்க நீங்கள்லாம் என்னடா பண்ணீங்க, அதெல்லாம் வேணாம்னு, அதெல்லாம் உங்கள் உடம்பு தாங்காது, சொல்லியிருக்கணுமா இல்லையாடா, அதை விட்டுப்படி இப்போ என்ன இறங்கி நடக்க முடியும், இப்போ அதுக்கு தான் அண்ணன் எல்லோரும் கூட குடிச்சு, அத்தனை பேர் யார் தெரியுமா தெரியாதா, அண்ணன் நடக்கிறது நீங்கள் நடக்க நாங்கள் பார்த்துக்குறோம் வா கூட நட. ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற சீனியர்ஸுக்கு கடுப்பாயிருச்சா, என்னடா இந்த, ஏன்னா மேலே இருக்கிறவங்க என்ன நம்பி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரோட இந்த நடைப்பயணம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இறங்கி இந்த மாதிரி ஒருத்தர் களத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்னா நமக்கு இதுவரைக்கும் விலகியிருந்தவங்கெல்லாம் வந்து ஒன்று சேருவாங்க, கூடுவாங்க, நம்மளை 4 பேர் நம்புவாங்க அப்படின்னு நினச்சாங்க.
அண்ணே ஒரு ஆள் போதுமே, ஒரு ஆள் போதும், இனிமேல் நீ ஊருக்குள்ளே வருவ எதையாவது பேசிக்கிட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணே கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். சீனியர்ஸே பேசிக்கிறாங்களா, என்ன இந்த மனுஷன் ஏதாவது செய்வாப்லன்னு பார்த்தா, இந்த கட்டளையும் பாயையும் அதை மட்டும்தான் கொண்டாட சொல்லலை, மற்றபடி எல்லாத்தையும் பண்ணிட்டான் அந்த மனுஷன். நடக்கு இறங்க மாட்டேன், விட்டால் தூக்கிட்டு போக சொல்ல, இந்த டோலி போவாங்க தெரியுமா சபரிமலையில், அந்த மாதிரி யாரையும் தூக்கிட்டு போக சொல்லுவோம் அப்படி போல. நடப்பயணம் தானே, இவங்க நாலு பேர் நடந்தால் நான் நடந்த மாதிரி அந்த மாதிரி எதையாச்சும் நடக்க சொல்லுவாப்புல போல். இது வரைக்குமே வந்து அதை வெறும் டெய்லி ரிப்போர்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அண்ணன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போனார், இவ்வளோ பேரை பார்த்தாரு, இவ்வளவு குறைகளை கேட்டார், இதில் வேற இடையில வந்து என்ன பண்ணுவாங்க, வித்தை காட்டுவாங்க, அதை அந்த எலெக்ஷன் டைப்பில் பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாருமே பண்ணுறது, அதிலெல்லாம் தப்பு கிடையாது. இந்த புரோட்டா போடுவாங்க, தோசை சுடுவாங்க, டீ கடையில் உட்காந்து டீ ஆற்றுவாங்க. இன்னமும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எவனாச்சும் ஒருத்த இருங்க உங்களுக்கு பதிலாக நான் உண்மையிலேயே அது எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தப்பே சொல்ல, இப்போ கூட அண்ணன் ஒரு பானை செய்கிற ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பானையை உருட்டிக்கிட்டு இருக்காப்புல, நடக்க சொன்னால் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரியே உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் தோணுது. இல்லை எல்லாருமே அதான் பண்ணுவோம் இப்போது, ஏன்னா அண்ணனோட பிளானிங் கணக்கு 6 மாதம் அதை 5 கட்டமாக எடுக்கிறாப்புல, அந்த ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் வீதம் ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்னா நினச்சி பாருங்களேன் பாடி எவ்வளோ வீக்காக இருக்கும். இல்லை முடியலை அண்ணனால், அதில் என் ஜிகு ஜிகு சட்டை, அவரோட தாட் வந்து உண்மையிலேயே நாம் என்ன நினைக்கிறோமோ அவங்க என்ன பண்ணாங்களோ அதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தால் அவர் இப்போ இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு அவரோட பிளான் சக்ஸஸ்ஸு, அவங்க மேலே வர்றாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்குதோ இல்லையோ, நான் பாப்புலர் ஆகணும், ஆல் ஓவர் தமிழ்நாடு என்னை பற்றி பேசணும். இப்போ அண்ணனால் முடியாமல் நினச்சா அண்ணன் முடிச்சிருக்கலாம், உண்மையில் ஒரு 10 கிலோமீட்டருன்றது அண்ணனால் ஒரு அசால்ட்டாக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அண்ணன் அதை பண்ணலை. இதுலேயும் பிளானிங்கு, காசு அவங்களோடது, ப்ரமோஷன் அவங்களோடது, இவ்வளோ தூரம் கவரேஜ் அவங்களோடது, வேலை வெட்டி இல்லாமல் ஒரு மனுஷன் அங்கேருந்து கிளம்பி வந்துருப்பாரு, அந்த மனுஷனுக்காவது மரியாதை கொடுக்கலாம் இல்லை, இல்லை யோசிச்சு பாருங்களே. ஆனால் அவங்கள கூட மதிக்காத அளவுக்கு அண்ணன் வந்து அதை ரொம்ப அதிகபட்ச பவரோடு அண்ணன் உட்கார்ந்துருக்கார் தமிழ்நாட்டில் அப்படின்னா அண்ணனோட அடுத்த பிளான் என்ன? அது இங்கே நடைப்பயணம் முடிகிறப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது கன்ஃபார்ம். ஒன்று இவர் அவங்கள விளக்கி வைப்பார், இல்லை அவங்க இவங்கள விளக்கி வைப்பார், ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கூடிய சீக்கிரம் அது நடக்கும். இப்போ எதுக்காக இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னா, அண்ணனோட இந்த பயணத்தில் கண்டிப்பாக வந்து நாம் எதையாச்சும் ஒன்று சாதிக்கலாம், உண்மையிலே அந்த கட்சிக்காக ஒன்றுமே வாங்காமல் கட்சி பேரை சொல்லி அண்ணன் வேணால் எவ்வளோ வேணாலும் வந்து சேர்த்துருக்கலாம், ஆனால் கட்சிக்காக சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் செலவழிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, அது இந்த கட்சியிலும் இல்லை எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே கட்சி வளரணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அவங்களெல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு அண்ணன் இப்படி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, உனக்காக போஸ்ட் அடிச்சிருக்கேன், பேனர் அடிச்சிருக்கேன், மைக் செட்டு, இவ்வளோ தூரம் ஆடம்பர செலவு, இது அத்தனையும் உனக்கு நான் கொண்டாந்து கொட்டி கொடுத்தா உனக்கு நடக்கிறதுக்கு நோவுதா யோசிப்பாங்க. இல்லை அவங்க இது வந்து இப்போ வெறும் 3 நாள் கூத்து, அவன் முடிக்கும் போது தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பான், முடிக்கும் போது தான் சரி அப்போயும் கூட நம்ம ஒத்துக்கலாம் மனுஷன்ப்பா, ஆனால் முடிக்கும் போது உண்மையிலேயே சில பேர் அந்த முனப்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த எஜ்ஜில் ஒரு அர்ஜு வரும் முடிக்கணும். ஆனால் இது ஆரம்பத்திலே படுத்துருச்சு, இது எங்கே எந்திரிச்சு நின்று ஓட போகுது அப்படின்னு இருக்கிற எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பூரா நெகட்டிவ் ரிப்போர்ட்டு உளவுத்துறையிலேருந்து ஓடி இருக்கு, இதை நீ நம்புன மொட்டை அடிச்சுட்டு போயிடும், இப்படியே போடுச்சுன்னு வச்சுக்கையே முடிகிறப்ப அவர் இருப்பார் தமிழ்நாட்டில், நீ இருக்கவே மாட்டேன், எங்கேயும் நீ ஓட்டுன்னு கேட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, விழுகும் திரும்ப, அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டு மேலே போயிருக்கான். இதை நம்ம சொன்னோம்னு வைங்கள நம்மளை கழுவி ஊற்றுவாங்க, ஆமாம் இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, பொறாமையில் பொங்குறாங்க,
எங்கள் அண்ணன் என்ன எப்படி சிஎம் ஆயிடுவாரோ இல்லை பிஎம் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு காண்டில் கத்திக்கிட்டு இருக்காம்பாங்க. சிஎம் வாங்க பிஎம் வாங்க, ஏன் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ராஜாவே ஆயிருங்க இந்தியாவுக்கு. இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சொன்னது செய்கிறீங்களா, எங்கேயாவது செய்கிறீங்களா? இவ்வளோ ஓப்பனாக ஒரு ப்ராடு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆனால் அடிக்கடி ஓடி போய் பஸ்ஸுக்கிட்ட உட்காந்துடுறாங்களாம்ப்பா, வரமாட்டேங்கிறாங்களா? இவங்களும் மைக்கில் சொல்லாமல் கீழே வச்சுக்கிட்டு இறங்கி வானே இருடா, என்ன அவசரம், மெதுவாக போகும்டா, இப்போ என்ன பண்ண போகிற போய் அவசரம் அப்படின்ற ரேஞ்சுக்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாகப்படுது, அதாவது இப்படி ஒரு ஸ்டண்ட்டு? ஏன்னா எல்லோரும் பல பேர் சொல்லிட்டாங்க இது ஜஸ்ட் ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டுன்ட்டாங்க, ஓட்டுக்கான ஒரு சர்க்கஸ்ன்ட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அண்ணன் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போயும் சொல்கிறார், வெறும் மூணு நாள் தான் இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. அண்ணன் கடந்து போக வேண்டிய தூரம் நடைப்பயணத்துலேயும் சரி அண்ணனோட அரசியல் பயணத்துலேயும் சரி எவ்வளவோ இருக்குது. இப்போயாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, யாருமே வந்து யாரையுமே வேணான்னு சொல்ல சார், எல்லாருமே வேணுன்றோம். ஆனால் வேணும்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உண்மையில் அது நல்லாயிருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்களை கேன பயல்களாகவே நினச்சிங்கன்னு வைங்களேன், முட்டா பயல்கள், நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களை அறியாமல் நீங்களே குழி தோண்டி உங்கள் மேலே நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். இதில் எது நல்லது, இனிமேல் வரக்கூடியதாக திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, நன்றி.